நம்ம லைஃப்ல ஒரு தடவையாச்சும் இது நடந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனல் மூவி, இன்ஸ்பைரிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நாமளும் 100% மோட்டிவேட்டடா இனிமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிப்போம். ஆனா அடுத்த நாள் காலையில இந்த மோட்டிவேஷன் அப்படியே இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நேத்து இருந்த மோட்டிவேஷன்ல எங்க போச்சுன்னு கூட தெரியாது. மறுபடியும் அதே சோம்பேறித்தனம் உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு அடுத்த நாளே போயிடுவோம். இந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க பல பேருக்கு இருந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கான வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போற ட்ரிக்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து காப்பாத்தி மேக்ஸிமம் லெவலுக்கு எப்பவுமே உங்களை மோட்டிவேட்டடா வெச்சுக்க ட்ரை பண்ணும். இன்னைக்கான வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற சில விஷயங்கள் ஸ்டீவ் சாண்டலரால எழுதப்பட்ட 10 வேஸ் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அப்படிங்கற புக்ல இருந்து தான் எடுத்து சொல்லிருக்கேன். சோ கண்டென்ட்க்குள்ள போயிரலாம். முதல் விஷயம் என்னன்னா, கீப் யுவர் ஐஸ் ஆன் பிரைஸ். அதாவது இப்போ ஒரு பெரிய உடன் ஸ்டிக்கை தரையில வெச்சிட்டு அது மேல உங்களை நடக்க சொல்றேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ உங்களால அந்த உடன் ஸ்டிக் மேல ஏறி நின்னு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஈஸியா நடந்து வந்துற முடியும், எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாம. ஆனா இன் கேஸ் அந்த உடன் ஸ்டிக்கை தரையில வைக்காம ரெண்டு உயரமா இருக்க பில்டிங்ஸ் உடைய டாப் ஃப்ளோர்ல இன் பிட்வீன்ல வெச்சிட்டு இப்ப அந்த ஸ்டிக் மேல உங்களை ஏறி நின்னு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு நடக்க சொன்னா எப்படி இருக்கும்? ஆப்வியஸா அவ்வளவு உயரத்துல அந்த ஸ்டிக் மேல ஏறி நிக்கவே பயமா இருக்கும். அந்த பயத்திலேயே நீங்க பில்டிங்க விட்டு கீழே விழ நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னு கேட்டா உங்க ஃபோக்கஸும் உங்க மைண்ட் செட்டும் தான் அதுக்கு காரணம். அந்த உடன் ஸ்டிக் தரையில இருக்கும் போது உங்க ஃபோக்கஸ் வெறும் அந்த கட்ட மேல அந்த இன்னொரு எண்டு மேலையும் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அதே ஸ்டிக் பில்டிங் மேல இருக்கும் போது உங்க ஃபோக்கஸ் எல்லாம் கட்ட மேலையும் இன்னொரு எண்டு மேலையும் இல்லாம உங்க ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க ஐயோ தவறி கிவறி பில்டிங்ல இருந்து ஸ்லிப் ஆகிட போறோம்ன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்க ஃபோக்கஸ் எண்டு பாயிண்ட விட்டு ஷிஃப்ட் ஆகி பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் நீங்க கீழே விழ போற விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் சீக்கிரமே போக காரணம் உங்க கோல்ஸ் அடைஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் உங்க கோல்ஸ் அடையக்கூடிய பாதையில இருக்க குட்டி குட்டி ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், நெகட்டிவிட்டிஸ் னு அது மேல உங்க ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆனதுனால உங்க மோட்டிவேஷன் சுத்தமா போய் அட போங்கடா அப்படிங்கற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறீங்க. இதனாலேயே ஒரு விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்க ஆர்வம் டோட்டலா காலியாகி நாள் போக்குல நம்ம கோல்ஸையே குவிட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறோம். சோ உங்க ஃபோக்கஸ முழுக்க முழுக்க கோல்ஸ் அடையக்கூடிய பாதையில இருக்க டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் மேல வெச்சுக்காம இந்த கோலை செஞ்சு முடிச்சா எனக்கு லைஃப்ல என்ன கிடைக்கும், நான் ஆசைப்பட்டதை வாங்கலாம், நான் ஆசைப்பட்டதை செய்யலாம் என்ற எண்டு ப்ராடக்டான ட்ரீம் லைஃப் மேல ஃபோக்கஸ செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ஒர்க் செய்ய மோட்டிவேஷன் தானா உங்களுக்குள்ள இருந்தே வரும். அடுத்து ரெண்டாவது விஷயம், கிவ் அஸ் லிமிடெட் ஆஃபர். அதாவது நம்ம பாக்குற மேக்ஸிமம் கேம்ஸ் ஆன ஃபுட்பால், பேஸ்கெட் பால், டென்னிஸ், கிரிக்கெட்னு அதுல இருக்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட டைம்ன்றது விளையாட கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளதான் எவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும், எவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும்ன்ற டார்கெட் எல்லாம் வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அந்த கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா டோட்டல் கேமும் முடிஞ்சு போயிரும், பிளேயர்ஸால இனி எந்த ஸ்கோரையும் அடிக்க முடியாது. இந்த காரணத்தினாலேயே பிளேயர்ஸ் எல்லாம் அந்த லிமிட்டட் டைமை அவ்வளோ வேல்யூ பண்ணுவாங்க. அந்த டைம்குள்ளவே தன்னுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை காட்டணும், டீமை வின் பண்ண வைக்கணும்னு மேக்ஸிமம் எஃபர்ட்ஸை எடுப்பாங்க. இன்கேஸ் அவங்க விளையாடுற கேமுக்கு எந்த டைம் லிமிட்டும் இல்லைன்னு இருந்தா எப்படி இருக்கும்? ஆப்வியஸா கண்ணா பின்னான்னு விளையாடுவாங்க. நல்லா விளையாடணும், வின் பண்ணணும்ன்ற வெறி, எனர்ஜி, மோட்டிவேஷன் எல்லாம் மனசுல இருக்காது. இதுக்கு காரணம் பிளேயர்ஸுக்கு அதிக டைம் நம்ம கிட்ட இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு லேசி மைண்ட் செட் உள்ள வந்துரும். ஆஹா, அதான் இவ்வளவு டைம் இருக்கே, எப்ப வேணா நாம நினைச்சபடி நம்ம பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணிக்கலாம்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. இதே விஷயம் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆட்களுக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே நமக்குன்னு ஒரு டைம் லிமிட்டை இதை இந்த டைம்குள்ள முடிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காம இருக்கோம். இதனாலேயே நமக்கு நிறைய டைம் இருக்கு, அப்புறம் செஞ்சுக்கலாம்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே தள்ளி போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய டைம்லாம் இல்ல, லிமிட்டடான டைம் தான் இருக்கு. ஆக்சுவலி நாம அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். சோ நமக்கு இருக்குறது லிமிட்டட் டைம், லிமிட்டட் லைஃப்ன்ற இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்க லைஃப்ல சே நம்ம ட்ரீம்ஸ் ஆசைகளுக்காக நம்ம லைஃப்ல எதையுமே ட்ரை பண்ணல அப்படிங்கற ரிக்ரெட் மட்டும் நம்ம மனசுல இருந்திரவே கூடாது. ஒரு தடவை கேரி வீனர் செக் அப்படிங்கற ஒரு பிசினஸ்மேன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மற்றும் 4 தடவை நியூயார்க்ல பெஸ்ட் செல்லிங் ஆத்தர்னு பேர் வாங்கின இவர்கிட்ட ஒரு பொண்ணு என்ன மூணே வார்த்தையில மோட்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கேரி சொன்ன விஷயம் யூ வில் டை, அதாவது நாம செத்துருவோம் என்ற வேர்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு ஷாக்கிங்கா இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி, அதை நாம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நாம நினைச்சபடி நமக்கு டைம் ஒண்ணும் இங்க கொட்டி கிடக்கல. சோ நமக்கு இருக்க லிமிட்டட் டைமை கரெக்டான இடத்துல மோட்டிவேட்டடா யூஸ் பண்ணுங்க, டைமை இலக்காரமா வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அடுத்து மூணாவது விஷயம் ஃபேக் இட். அதாவது நிறையவே சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் நமக்கு கன்வே பண்றது நம்ம கிட்டயே ஒரு சில நேரங்கள்ல நாம பொய் சொல்லிக்கணும், ஒரு பொய்யான விஷயத்தை நாம நம்பணும், அது நம்ம மைண்ட் செட்டை செட் பண்ண உதவியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க சோகமா
சந்தோஷமா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல உங்ககிட்டயே நீங்க இல்ல நான் சோகமா இல்ல நான் ஹாப்பியா தான் இருக்கேன் ஐம் ஃபீலிங் கிரேட் அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே ஸ்மைல் பண்ணுங்க. இப்படி நீங்க ஃபேக்கா ஸ்மைல் பண்றதுனால உங்க பிரெயினுக்கு ஒரு ஃபேக்கான சிக்னல் போகும். ஆமா இவ ஹாப்பியா தான் இருக்கான் போலன்னு பிரெயின் அந்த ஃபேக் சிக்னலை உண்மைன்னு நம்புமாம். ரியாலிட்டியில முன்ன இருந்ததை விட நீங்க பெட்டரா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்றதுனால ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் நீங்க ஃபுல் டைம் மோட்டிவேட்டடா இருக்க உங்களை நீங்க முழுசா நம்பி ஆகணும். ஆமா இதை என்னால செய்ய முடியும், எனக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் ஆல்ரெடி மோட்டிவேட்டடா தான் இருக்கேன், சீக்கிரமே என் கோல்ஸை நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னு ஹோப்பே இல்லைனாலும் மோட்டிவேட்டடா இருக்க மாதிரி ஃபேக்கா பிலீவ் பண்ணுங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த மக்கள் சொல்ற விஷயம் ஃபேக்காலாம் உன் ஃபீலிங்ஸ மாத்திக்காத, உனக்கு கிரை பண்ணணும்னு நினைச்சா கிரை பண்ணு, கோவம் வந்தா கோவப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க இஷ்டப்படி உங்க ஃபீலிங்ஸ அலைப்பாய விட்டா உங்க எமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ உங்க ட்ரீம் லைஃப் உங்க கைக்கு வந்து சேர்ற வர தேவையில்லாத எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம உங்க எமோஷன்ஸ பாசிட்டிவா ஃபேக் பண்ணுங்க, அது உங்களை மோட்டிவேட்டடா வெச்சுக்கும். அடுத்து நானாவது விஷயம் புஷ் யுவர் ஓன் பட்டன்ஸ், அதாவது ஏரோப்ளேன்ஸ் உடைய காக்பிட்ல அதாவது பைலட்ஸ்லாம் உட்கார்ந்துட்டு வர ஃப்ரண்ட் ஏரியால அவங்க ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான நிறையவே பட்டன்ஸ் இருக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு பட்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ன்றது இருக்கும். இன் கேஸ் அங்க இருக்க பைலட்டுக்கு ஃப்ளைட் கண்ட்ரோல் ரூம்ல இருக்க எந்த பட்டன்ஸையும் ஆபரேட் பண்ண தெரியல, எந்த பட்டன் அமுக்குனா என்ன ஃபங்க்ஷன் ஃப்ளைட்டுக்குள்ள நடக்கும்னு தெரியாம இருந்தா எப்படி இருக்கும்? இந்த விஷயம் அங்க இருக்க பேசஞ்சர்ஸ் உடைய உயிருக்கே பாதிப்பா வந்து அமைஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ன்ற ஏரோப்ளேனை ஆபரேட் பண்ணக்கூடிய பைலட் நாம தான். நமக்கும் நிறைய விதமான பட்டன்ஸ்ன்றது இருக்கு, அதை தான் ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ஸும் ஒரு ஒரு மாதிரி நம்ம லைஃபை இம்பாக்ட் பண்ணும். சில ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நம்மள மோட்டிவேட் பண்ணும், சில ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நம்ம லைஃபையே டேமேஜ் பண்ணி விட்டுரும். உதாரணத்துக்கு ஒரு சில சாங்ஸை கேட்கும் போது அது திடீர்னு நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலை தரும், ஒரு மாதிரி எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுவோம், இது ஒரு விதமான ட்ரிகர் பாயிண்ட். இன்னும் வேற சில சாங்ஸை கேட்கும் போது உங்களை அது டிப்ரெஸ்டா ஆகி விட்டுரும், சோகமா ஆகிடுவீங்க, இதுவும் ஒரு விதமான ட்ரிகர் பாயிண்ட் தான். இன்டர்நெட்ல ஒரு சில வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்த உடனே மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவோம், நாமளும் ஏதாச்சும் லைஃப்ல செய்யணும்டா அப்படின்ற ஃபீலை கொடுக்கும், இதுவும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். சில நண்பர்கள் நம்மள நிறைய விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் நம்மள நாம என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, நமக்கு பேட் அண்ட் நெகட்டிவ் வைபை எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படி ட்ரிகர் பாயிண்ட்ஸ்ன்றது பல இடத்துல நம்மள சுத்தி இருக்கு, அது எல்லாமே நம்ம எமோஷன்ஸோட நல்லாவே விளையாடும். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க லைஃப்ல உங்க எமோஷன்ஸோட மேஜரா எந்த விஷயம் பேடாவும் சரி குட்டாவும் சரி எது விளையாடுது அப்படின்ற ட்ரிகர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இத பண்றதின் மூலமா உங்களை நீங்களே இன்னும் நல்லா புரிஞ்சுப்பீங்க, கம்ப்ளீட்டா நீங்க யாருன்றது உங்களுக்கே புரியும். முக்கியமா உங்களை டீமோட்டிவேட் பண்ணி பேட் வைப் கொடுக்கிற ட்ரிகர் பாயிண்ட்ஸை மேக்ஸிமம் லெவலுக்கு அவாய்ட் பண்ணிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ற ட்ரிகர் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து அஞ்சாவது விஷயம் ஸ்டாப் ஆஸ்கிங் ஃபார் பர்மிஷன், அதாவது மோஸ்ட் ஆஃப் த நேரத்துல நாம மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு அப்ரூவலை எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்பா நான் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணட்டுமா, டே இந்த போட்டோ நல்லா இருக்கா, சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணட்டுமா, இன்னைக்கு என் ட்ரெஸ் நல்லா இருக்கா, என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு நிறைய விதமான கேள்விகளை நம்மள சுத்தி இருக்க ஆட்கள் கிட்ட கேட்போம். ஆனா இது மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து அதிகமா பர்மிஷனும் ஒபீனியன் கேக்குறதுன்றது உங்களை மத்தவங்களோட வார்த்தைக்காக வெயிட் பண்ண வைக்கும். மத்தவங்க கிட்ட இருந்து வார்த்தை வந்தாதான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். மத்தவங்க எதுனா பேடா ஒபீனியன் கொடுத்துட்டா அது உங்களை டிப்ரெஸ்ட் நிலைக்கே கொண்டு போகும். இப்படி சுத்தி இருக்க ஆட்கள் கிட்ட இருந்து அதிகமா பர்மிஷனும் ஒபீனியன் கேக்குறதுன்றது உங்க எமோஷன்ஸ்க்கு கண்ட்ரோல் மத்தவங்க கையில இருக்க மாதிரி ஆகிடும். ஆனா அப்படி இருக்கிறது ரொம்பவே பேடான விஷயம். சோ உங்க எமோஷன்ஸ உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க மத்தவங்க கிட்ட இருந்து எப்பவுமே பாராட்டு வரணும். ஒரு அப்ரூவல் கிடைக்கணும்னு இல்லாம உங்களுக்கு பிடிச்சதை யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம பண்ணுங்க, அதுவே உங்களை டிப்ரெஸ்ட் ஆக்காம மோட்டிவேட்டடா வச்சுக்கும். அடுத்து ஆறாவது விஷயம் ஸ்வெட் இன் பீஸ், அதாவது நேவி ஆர்மி ஃபோர்ஸ்ல ஒரு குயட் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ சும்மா இருக்க டைம்ல ஃப்ரீ டைம்ல எல்லாம் அதிகமா வேர்வை சிந்தணும், இதை செய்யலனா போர் டைம்ல அந்த பேட்டில் ஃபீல்ட்ல அதிகமா ரத்தம் சிந்திர ஆளா நீயா தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. இத புரியற மாதிரி சொல்லணும்னா தங்கல் மூவில அமீர் கான் தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களையும் சின்ன வயசுல இருந்தே அவங்கள குத்து சண்டையில பெரிய ஆளா ஆக்கணும்னு ரெகுலரா குத்து சண்டை பிராக்டிஸ்க்கு பசங்களோட பிராக்டிஸ் பண்ண வைப்பாரு. இப்படி டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ்ல சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணதுனால ஒலிம்பிக்ஸ்ல அமீர் கான் பொண்ணுக்கு ஆப்போனண்டா ஒரு பொண்ணு சண்டை போட வரும்போது அது கஷ்டமா இருக்காது, ஈஸியா அந்த காம்படிஷனையும் வின் பண்ணிடுவாங்க. இதன் மூலமா நமக்கு கன்வே ஆகுறது நீங்க உங்களை டிஃபிகல்ட்டான சூழலுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கணும், அப்பதான் நார்மலா இருக்க சூழல் உங்களுக்கு ஈஸியா தெரியும், அந்த நார்மல் சிச்சுவேஷன்ல அசால்ட்டா கான்ஃபிடண்டா வின் பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனா டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு நார்மல் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்க மோட்டிவேஷன் பீக்ல இருக்கும். காரணம் நார்மலாவே நமக்கு மோட்டிவேஷன் இல்லாம போக ரீசன் நமக்குள்ள இருக்க பயத்தினாலதான். ஐயோ
பண்ணாம தோத்துற போறோம் என்ற மனநிலை தான் உங்களை பின்னுக்கு தள்ளும். சோ பிராக்டிஸ் இன் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், அப்பதான் நார்மல் ரியாலிட்டி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மோட்டிவேட்டடா என்னால இதை செய்ய முடியும் என்ற மைண்ட் செட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்து ஏழாவது விஷயம், ஸ்டே அங்கிரி. உதாரணத்துக்கு நீங்க ரொம்பவே பசியோட இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல உங்களுக்கு ஃபுட்டை தவிர்த்து வேற எந்த விஷயமும் மைண்டுக்கு வராது. ஐயோ எப்படியாச்சும் சாப்பிடணுமேனு மைண்ட் ஃபுல்லா சாப்பாட பத்தியே ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் நீங்க கொலை பசியில இருந்தா லிட்டரலி எதையோ சாப்பிடுற மாதிரிலாம் கனவுலாம் வரும். அதே மாதிரிதான் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் கோல்னு இருக்கும். எப்படி பசிக்கும் போது சாப்பாட தவிர வேற எதுவும் மைண்டுக்கு வரலையோ, உங்க ட்ரீம்ஸை நீங்க அச்சீவ் பண்ற வர அதுதான் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். லிட்டரலா உங்க சிந்தனைகள் எல்லாம் அதை பத்தியே இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆட்டோமேட்டிக்கா உங்க செயல்களும் அதை சார்ந்தே போக ஆரம்பிக்கும். மோட்டிவேட்டடா இருப்பீங்க. சோ ஸ்டே இன் ஹங்கிரி மைண்ட் செட் அண்ட் கீப் விஷுவலைசிங் யுவர் ட்ரீம்ஸ். அடுத்து எட்டாவது விஷயம், ரைட் இட் ஆர் நோட் இட் டவுன். அதாவது இந்த புக்கோடைய ஆத்தர் ஒரு செமினார் ஒன்னு எடுத்து முடிக்கிறாரு. அந்த செமினார் கூட்டத்துல இருந்து ஒருத்தர் ஆத்தர் கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சனை முன்னெடுத்து வைக்கிறாரு. சார், எனக்கு ஒர்க் பண்றதுக்கான மூடு பக்கவா இருக்கு, நிறைய ஒர்க்கும் பண்றேன், ஆனா எனக்கு கொடுத்த டாஸ்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியல, நேரம் பாட்டுன்னு போயிட்டே இருக்கு, ஒர்க் தான் முடியவே மாட்டேங்குது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒர்க் பண்ணா 2 ஹவர்ஸ்க்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி பிரேக் எடுத்துறேன், இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஆத்தர் சொன்ன பதில், உன் மைண்டுக்குள்ள இருக்க பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால தான் உனக்கு இருக்க ஒர்க்க கரெக்டான நேரத்துக்கு முடிக்க மாட்டேங்கிற, அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுற. இதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிள், உனக்கு நீயே நிறைய குட்டி குட்டி டாஸ்க அசைன் பண்ணிக்கோ. இன்னைக்கு ரூமை கிளீன் பண்ணனும், டஸ்ட்பின்ல இருக்க குப்பையை டிஸ்போஸ் பண்ணனும், காலையில எழுந்த உடன் பெட்ட ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணனும். இப்படி குட்டி குட்டி டாஸ்க உங்களுக்கு நீங்களே அசைன் பண்ணி அதை ஒண்ணு ஒன்னா முடிங்க. ஒரு ஒரு குட்டி டாஸ்க கம்ப்ளீட் பண்ண பண்ண நான் இந்த டாஸ்க செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நோட்புக்ல உங்க கைப்பட எழுதி ஒரு ஒரு டாஸ்கையும் முடிக்க முடிக்க டிக் மார்க் போட்டுட்டே வாங்க. இந்த விஷயத்தை தொடர்ச்சியா செய்யறதின் மூலமா உங்க மைண்டுக்குள்ள இருக்க பிலீஃப் சிஸ்டம் நீங்க ப்ரொடக்டிவா இருக்கீங்க, நான் நிறைய வேலை செய்ய கேபபிள் தான் அப்படின்ற மாதிரி நம்பும். சைட் பை சைடு உங்க பிலீஃப் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். இதனாலேயே நீங்க எந்த டாஸ்கையும் டைமுக்கு முடிக்கிறதுக்கான மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். சோ அடுத்த தடவை உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, நிறைய படிக்கணும், இல்ல ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, ஆனாலும் நான் மொபைல் போன் எடுத்து டிஸ்ட்ராக்ட் ஆகி நோண்டுறேன், பட் நான் என்னுடைய டாஸ்க முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.